தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். புதிய தொற்று சம்பவங்கள், குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நாளையிலிருந்து சிங்கப்பூரிலிருந்து நாடு திரும்ப மலேசியர்கள் சிறப்பு அனுமதியை பெற வேண்டும். கோவிட் 19 வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்த 100 பேர் இன்று மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். அத்தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை தற்போது 3862 அதிகரித்துள்ளது. மொத்த சம்பவங்களின் எண்ணிக்கையில் அது 66.8 விழுக்காடு என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். புத்ரஜயாவில் கோவிட் 19 வைரஸ் தொற்று தொடர்பான அண்மைய தகவல்களை வழங்கும் செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் நூர் ஹிஷாம் இவ்விவரங்களை வெளியிட்டார். புதிதாக மரண சம்பவம் ஏதும் பதிவாகவில்லை. இன்று வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை புதிய சம்பவங்களின் எண்ணிக்கையை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாகும். இன்று நண்பகல் மணி 12 வரை 38 புதிய சம்பவங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு அதன் மொத்த எண்ணிக்கை 5780 அதிகரித்துள்ளது. அத்தொற்றால் உயிர் இழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 98 உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கையில் அது 1.7 விழுக்காடாகும் என டாக்டர் நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். நாட்டில் 2வது முறையாக கோவிட் 19 வைரஸ் தொற்றுக்கு ஆளானவர்கள் இன்னமும் குணமடையவில்லை என்பதை டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா உறுதிப்படுத்தினார். தொற்றிலிருந்து குணமடைந்தவர்கள் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியால் மீண்டும் அத்தொற்றுக்கு இலக்காக மாட்டார்கள் என்பது ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. நேற்று உலக சுகாதார அமைப்பு கூறியிருந்த அக்கூற்றை சுட்டிக்காட்டி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா பேசினார். அதனை கருத்தில் கொண்டு தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கு உரிய வைரஸ் தடுப்பு நடவடிக்கை குறித்து அறிவுரை வழங்கப்படுவதாக அவர் கூறினார். சிங்கப்பூரிலிருந்து தாயகம் திரும்ப விரும்பும் மலேசியர்கள் அந்நாட்டில் உள்ள மலேசிய உயர் ஆணையத்திடமிருந்து அதற்கான சிறப்பு அனுமதியை பெற வேண்டும். அந்த அனுமதி இருந்தால் மட்டுமே அவர்கள் நாட்டுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். நாட்டின் நுழைவாயில்களில் மேற்கொள்ளப்படும் செயல்முறைகளை எளிதாக்க அந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரியாக்கோ தெரிவித்தார். சிங்கப்பூரிலிருந்து நாடு திரும்ப விரும்பும் மலேசியர்கள் பயணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்னதாகவே அந்த அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என டாக்டர் இஸ்மாயில் சப்ரியாக்கோப் கூறினார். சிங்கப்பூரிலிருந்து நாடு திரும்ப இதுவரை 900 பேர் அந்நாட்டிலுள்ள மலேசிய உயர் ஆணையத்திடம் விண்ணப்பம் செய்துள்ளனர். எனினும் நாள் ஒன்றுக்கு 400 பேருக்கு மட்டுமே நாடு திரும்ப அனுமதி வழங்கப்படும். சிங்கப்பூரிலுள்ள மலேசியர்கள் நாடு திரும்பும்போது நுழைவாயில்களில் பிரச்சினைகளை எதிர்நோக்குவதை தவிர்க்க ஜோஹர் மாநில பாதுகாப்பு மன்றமும் குடிநுழைவுத்துறையும் அந்த முடிவை எடுத்துள்ளன. வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்புபவர்கள் அரசாங்கம் நிர்ணயித்திருக்கும் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக ஜோஹர் வந்தடைந்ததும் அவர்கள் தனிமைப்படுத்தும் மையங்களில் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவார்கள். மே 1 தொடங்கி சொந்த ஊர்களில் இருப்பவர்கள் நகர்களில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதி வழங்கப்படுவதாக கூறப்படுவதை டாக்டர் இஸ்மாயில் சப்ரியாக்கோப் மறுத்தார். மே 1 3 வரை பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக தேசிய போலீஸ் படை வெளியிட்ட அறிக்கையை அடுத்து பயணம் மேற்கொள்வதற்கான தேதியில் சற்று குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக அவர் தெளிவுபடுத்தினார்.
சொந்த வீடுகளுக்கு திரும்ப விரும்புபவர்கள் மே முதலாம் தேதி வரை கிரா மலேசியா செயலியின் வாயிலாக தங்களை பதிந்து கொள்ளலாம். அந்த செயலி இல்லாதவர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களுக்கு சென்று தங்களை பதிந்து கொள்ள வேண்டும் என இதற்கு முன்னர் தாம் கூறியதை அமைச்சர் நினைவுபடுத்தினார். விண்ணப்பதாரர்களின் தகவல்கள் பெறப்பட்ட பின்னர் MKN தேசிய பாதுகாப்பு மன்றம், சுகாதார அமைச்சு, தேசிய போலீஸ் படை ஆகியவை பயணிப்பதற்கான தேதி உட்பட அதற்கான SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை குறித்தும் விவாதிக்கும். அத்தரப்புகள் காணும் இணக்கங்கள் பின்னர் ஒப்புதலுக்காக அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும். அதன் பின்னரே பயண தேதி நிர்ணயிக்கப்படும் என அமைச்சர் விளக்கினார். இதனிடையே உயர்கல்விக் கூடங்களின் தங்கும் விடுதிகளில் உள்ள மாணவர்கள் நாளை இரவு முதல் தங்களின் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ தெரிவித்தார். முதற்கட்டமாக மத்திய பகுதிகளில் அமைந்துள்ள உயர்கல்விக் கூடங்களில் உள்ள மாணவர்கள் நாளை வீடு திரும்ப அனுமதிக்கப்படுவர். புதிய தொற்று சம்பவங்கள் பதிவாகாத மாணவர்கள் தத்தம் வீடுகளுக்கு திரும்பலாம். தொற்று அதிகமுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாது. ஆனாலும் தொற்று அற்ற பாதுகாப்பான பகுதிகளில் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் அவர்களது வீட்டிற்கு செல்ல மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என அமைச்சர் சொன்னார். உயர்கல்வி கூடங்களுக்கு வெளியில் தொற்று ஆபத்து அதிகமுள்ள பகுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களின் நிலை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. சொந்த ஊர்களுக்கு திரும்பும் முன் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்வதும் பரிசீலனைகளில் ஒன்றாகும். எனினும் தொற்று ஆபத்து அதிகமுள்ள பகுதிகளில் தங்கியுள்ள மாணவர்கள் வைரஸ் சம்பவங்கள் அதிகம் பதிவாகியுள்ள சொந்த ஊர்களுக்கு திரும்ப ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மக்கள் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று நடமாட்ட கட்டுப்பாடு அமலில் இருக்கும் காலத்தில் தனியார் கால்நடை கிளினிக்குகள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் செல்ல பிராணிகளுக்கு மருத்துவ சேவையை பெற விரும்புவோர் தங்கள் குடியிருப்பு பகுதிக்கு அருகிலுள்ள கால்நடை கிளினிக்குகளை தொலைபேசியில் அழைத்து கால்நடை மருத்துவர்களுடனான சந்திப்பை முன்கூட்டியே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ தெரிவித்தார். கால்நடை கிளினிக்குகளில் நெரிசலை தவிர்க்க முன்கூட்டி பதிவு அவசியமாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சொன்னார். உணவு விற்பனையாளர்கள் டைஃபாய்ட் தடுப்பூசியை போட்டுக்கொள்வது அவசியம் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களில் இருந்து பரவக்கூடிய டைஃபாய்ட் கிருமிகள் தங்களை தாக்குவதை தடுக்க உணவு வியாபாரிகள் அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளும்படி வலியுறுத்தப்படுகிறது. இந்த தடுப்பூசியை வியாபாரிகள் அலட்சியமாக கருதாமல் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என மலாயா பல்கலைக்கழக மருத்துவ புலத்தைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர் டாக்டர் முஹாஸ்மி முகமத் கேட்டுக்கொண்டார். டைஃபாய்ட் தடுப்பூசியை ஏற்கனவே போட்டுக்கொண்ட வியாபாரிகள் அதன்பின் 3 ஆண்டுகளுக்கு மேலும் உணவு விற்பனையில் ஈடுபட்டு வந்தால் மீண்டும் அந்த தடுப்பூசியை போட வேண்டும் என அவர் சொன்னார். ஆர்டிஎம்மில் ஒளியேறிய ஸ்லமபகி மலேசியா நிகழ்ச்சியில் டாக்டர் முஹாஸ்மி சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டார். COVID-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகரெட் புகைப்பவர்களாக இருந்தால் அவர்களின் உடல்நிலை மேலும் மோசமடைவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த ரமலான் மாதத்தையும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தையும் சிகரெட் புகைக்கும் பழக்கத்தை நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு குறைந்தது 20,000 பேர் சிகரெட் புகைப்பதால் உயிர் இழப்பதாக WHO உலக சுகாதார அமைப்பின் புள்ளி விபரம் குறிப்பிடுகிறது. அவர்கள் புகைப்பதால் மட்டும் உயிர் இழக்கவில்லை, மாறாக உயர் இரத்த அழுத்தம், இருதய நோய், சுவாசக் கோளாறு போன்ற பிரச்சினைகளாலும் உயிர் இழக்கின்றனர். இந்த அறிகுறிகள் பெரும்பாலும் COVID-19 வைரஸ் தொற்றுடன் தொடர்புடையவை என கிள்ளான் மாவட்ட சுகாதார அலுவலக மருந்தக அதிகாரி முகமத் ஜிஹான் முஸ்தபா தெரிவித்தார். எனவே சிகரெட் புகைப்பவர்கள் அனைத்து வடிவிலான நிகோட்டின் நச்சு வகைகளையும் தவிர்க்கும்படி கேட்டுக்கொண்ட அவர், வேப் மின்னியல் சிகரெட்டை புகைப்பவர்களும் அப்பழக்கத்தை கைவிடும்படி அறிவுறுத்தினார். ஆர்டிஎம்மில் ஸ்லமபகி மலேசியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது முகமத் ஜிஹான் முஸ்தபா இவ்விவரங்களை வெளியிட்டார்.
மலாக்கா ஆற்றுநீர் மீண்டும் தெளிவாக காணப்படும் காணொளி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. திடீரென அந்த ஆறு தூய்மை அடைவதற்கு என்ன காரணம், அது எவ்வாறு நிகழ்ந்தது போன்ற கேள்விகளை பொதுமக்கள் தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர். மலாக்கா ஆறு இத்தாலி வெனிஸ் நகரில் உள்ள கிராண்ட் கனால் கால்வாயின் தெளிந்த நீரோட்டத்தை ஒத்திருப்பதாக ஊடகங்களில் பல்வேறு கருத்துகள் பதிவிடப்பட்டுள்ளன. நாட்டில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் உள்ளதால் அந்த பிரபல சுற்றுலா தலத்துக்கு பொதுமக்கள் வருகை அளிப்பது முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதால் அப்பகுதியின் கரிம வெளியேற்றமும் வெகுவாக குறைந்து அதன் சுற்றுச்சூழல் மாசுபடுவதிலிருந்து விடுபட்டுள்ளது. ஒரு சமயத்தில் மலாக்கா ஆற்றின் எழில் சுற்றுப்பயணிகளை கவரும் முக்கிய அம்சமாக மேம்படுத்தப்பட்டது. நாளடைவில் சுற்றுப்புற மாசால் அவ்வாற்றின் தரம் பாதிக்கப்பட்டதாக மலாக்கா நதி கடற்கரை மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி அஸ்லான் அபிடின் கூறினார். ஆனால் தற்போது தெளிந்த நீரோட்டத்தால் அதன் இயற்கை எழில் தோற்றம் மீண்டுள்ளது. எனவே அதனை தொடர்ந்து நிலைநிறுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலத்துக்கு முன்பும் பின்பும் காணப்படும் மாறுபாட்டை நன்கு உணர முடிகிறது என அவர் மேலும் சொன்னார். இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் மக்கள் அலட்சியம் காட்டியதின் விளைவை மக்களே நேரில் காண நேரிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். Mereka datang dalam pelbagai situasi. Jika anda tidak mahu mereka, halang mereka. Bertindak sekarang. Pastikan komuniti kita bebas dari dengue. Makcik, makcik ni buat apa tu? Kita kena halang nyamuk dari membiak, adik. Mereka juga mampu macam hidup kita, makcik. Ya, betul tu, dek. Hebat Domino's. Beli satu percuma dua. Beli satu percuma dua. Beli satu percuma dua. Beli satu pizza Domino's. Percuma satu pizza sederhana dan mana-mana roti. It's all about you. Inilah senario yang berlaku sekarang. Kanak-kanak dan remaja berumur antara 5 hingga 17 tahun perlu aktif sekurang-kurangnya 60 minit sehari. Pilihan di tangan anda. Jom aktif. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் நிலை அருகே ஆடையும் தலைக்கவசமும் அணிந்திருந்த நிலையில் ஆடவர் ஒருவரின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது. அது மலாக்கா அலுர்கஜா டூரியான் துங்காலைச் சேர்ந்த இளைஞருடையது என நிலை மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பிரிண்டெண்டன்ட் முமாத் நூர் மசூகி பசார் தெரிவித்தார். 20 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவரின் சடலம் நேற்று நண்பகல் மணி 12 வாக்கில் பொதுமக்களால் கண்டெடுக்கப்பட்டு பின்னர் போலீசுக்கு தகவல் அளிக்கப்பட்டதாக சூப்பிரிண்டெண்டன்ட் முமாத் நூர் மசூகி பசார் கூறினார். நெடுஞ்சாலையின் நடுவே உள்ள 2 அடி அகலம் கொண்ட கால்வாயில் அந்த எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் அந்த எலும்புக்கூடு ஸ்ரம்பன் துவங்கு ஜஃபார் மருத்துவமனைக்கு சவப்பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கைப்பையில் அடையாள அட்டை, வாகனத்தை செலுத்துவதற்கான அனுமதி அட்டை, பணம் ஆகியவை இருந்ததாக சூப்பிரிண்டெண்டன்ட் முமாத் நூர் மசூகி பசார் சொன்னார். அந்த ஆடவரின் மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாததால் அது ஒரு விபத்து என போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது. பேரா ஈப்போவில் உள்ள கம்போங் ஸ்ரீ கிளேபாங், கம்போங் செப்பூர் டலாம் சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. எனினும் அச்சம்பவத்தில் உயிர் உடற் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் அனைவருக்கும் மாநில அரசாங்கம் உதவியை வழங்கும் என பேரா மந்திரி பசார் டாத்துஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் அசுமு உறுதியளித்தார்.
பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் அக்குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகள், பள்ளிவாசல், தங்கும் விடுதி ஆகியவை சேதமடைந்தன. பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களில் சிலர் அருகிலுள்ள பள்ளி மண்டபத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தேவை ஏற்பட்டால் அவர்களை ஹோம்ஸ்டே தங்கும் விடுதியில் தங்க வைக்க தமது தரப்பு நடவடிக்கை எடுக்கும் என தத்துஸ்ரீ அகமது ஃபைசல் அசூமு கூறினார். சேதமடைந்த வீடுகளில் தங்கியிருக்கும் குடியிருப்பாளர்களின் விவரங்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. கிடா குலிமில் அதிகாலை மணி 4 நிகழ்ந்த தீ விபத்தில் துணி விற்கும் கடையும் பூக்கடையும் தீக்கிரையாகின. குலிம் ஹைடெக், குலிம் ஆகிய இரு நிலையங்களிலிருந்து தீயணைப்பு மீட்புத்துறை உறுப்பினர்கள் சம்பவ இடத்தை விரைந்து வந்தடைந்தனர். அதனால் தீ இதர பகுதிகளுக்கு பரவுவதை தடுக்க முடிந்தது. இவ்வேளையில் கிடா சுங்கைப்பத்தானியில் அரசாங்கத்தின் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறியதற்காகவும் போதைப் பொருளை வைத்திருந்ததற்காகவும் இருவர் கைது செய்யப்பட்டனர். தமான் பண்டார் பஹாருவில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் சந்தேகத்தின் பேரில் ஆடவன் ஒருவனை சோதனையிட அவன் 1.7 கிராம் ஷாபு வகை போதைப் பொருள் அடங்கிய 3 பொட்டலங்களை வைத்திருந்தது தெரியவந்தது. பெடுங்கை சேர்ந்த 29 அவன் போதைப் பொருளை தேடி வெளியில் வந்ததை ஒப்புக்கொண்டதாக கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஸ்லி அபுஷா தெரிவித்தார். மற்றொரு நபர் அம்பாங்கான் ஹைட் SP சௌஜானா பகுதியில் உள்ள சமிக்ஞை விளக்கு பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட வேளை அவனிடமிருந்து 3.2 கிராம் எடை கொண்ட ஷாபு வகை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. பெரா சுங்கை சிப்புட்டில் 12,000 அதிகமான சிகரெட்டுகளையும் சுருட்டுகளையும் வைத்திருந்த 73 முதியவர் கைது செய்யப்பட்டார். சாலை தடுப்பு சோதனை நடவடிக்கையின் போது அமலாக்க தரப்பிடம் முறையான காரணத்தை தெரிவிக்க தவறியதை தொடர்ந்து அவர் செலுத்தி வந்த டாக்ஸியை போலீஸ் சோதனையிட்டது. டாக்ஸியின் பின்பகுதியில் 200 சிகரெட் பெட்டிகளும் 50 சுருட்டு பெட்டிகளும் கண்டெடுக்கப்பட்டன. அவை மியான்மரிலிருந்து சட்ட விரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டவை என்பது விசாரணையில் தெரிய வந்தது. வடகொரிய தலைவர் இறந்து விட்டாரா? உலகை பரபரப்பாக்கியுள்ள புதிய மர்மம். Bagus kawan. Mari masuk. Saya kasih air minum. Selepas saya lahir, doktor telah berikan saya vaksin BCG dan hepatitis B. Semasa saya 2 bulan, ibu telah membawa saya ke klinik untuk mendapatkan vaksin 5 serangkai. Dos kedua ketika saya 3 bulan dan dos ketiga pada usia 5 bulan. Untuk vaksin MMR pula, saya akan ambil sebanyak 2 kali ketika 9 bulan dan 1 tahun. Bila saya mencecah 18 bulan, ibu jangan lupa untuk dapatkan vaksin booster 5 serangkai saya ya. Seronok rasanya dapat membesar dengan sihat. புதிதாக 931 புதிய COVID-19 வைரஸ் தொற்று சம்பவங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனையடுத்து அந்நாட்டில் அத்தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை 13,624 பேராக அதிகரித்துள்ளது. சிங்கப்பூரில் புதிதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அதிகமாக COVID-19 வைரஸ் சம்பவங்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களை உட்படுத்தியதாகும். புதிய சம்பவங்களில் 15 மட்டுமே சிங்கப்பூரின் நிரந்தர குடியுரிமையை கொண்டவர்கள். மரண எண்ணிக்கை 12 பதிவாகியுள்ளது.
இந்தோனேசியாவில் கோவிட்-19 வைரஸால் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 23 பேர் உயிர் இழந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்நாட்டில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 743 பேராக அதிகரித்துள்ளது. இந்தோனேசியாவில் இதுவரை 8882 கோவிட்-19 வைரஸ் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. தாய்லாந்தில் செடாவ் குடிநுழைவு தடுப்பு மையத்தில் பதிவாகிய 42 சம்பவங்கள் உட்பட புதிதாக 53 கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதனால் மொத்த கோவிட்-19 வைரஸ் சம்பவங்களின் எண்ணிக்கை 2,907 அதிகரித்துள்ள வேளை அந்த பெருந்தொற்றுக்கு 51 பேர் பலியாகினர். நேற்றிரவு வரையில் இந்தியாவில் கோவிட்-19 வைரஸால் புதிதாக 45 மரண சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் அந்நாட்டில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 824 உயர்ந்துள்ளது. 1,554 புதிய வைரஸ் சம்பவங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இந்தியாவில் கோவிட்-19 வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,496 அதிகரித்துள்ளது. அமெரிக்கா நியூயார்க்கில் உலக வர்த்தக மைய இரட்டை கோபுரத்தை பயங்கரவாதிகள் தகர்த்து 20 ஆண்டுகள் எட்டும் நிலையில் கோவிட்-19 வைரஸால் மீண்டும் ஒரு பேரழிவை அம்மாநிலம் எதிர்கொண்டுள்ளது. 2001 செப்டம்பர் 11 மேற்கொள்ளப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதலில் குறைந்தது 3,000 பேர் உயிர் இழந்தனர். தற்சமயம் கண்களுக்கு புலப்படாத எதிரியான கோவிட்-19 உயிர்கொல்லி நோயால் நியூயார்க்கில் மட்டும் இதுவரை 16,000 பேர் உயிர் இழந்தனர். மேலும் எத்தனை உயிர்கள் பலியாகுமோ என்ற அச்சத்தில் அந்நகர் மக்கள் உள்ளனர். செப்டம்பர் 11 நியூயார்க்கின் கருப்பு தினம் என கூறப்பட்டு வந்தது. ஆனால் தற்போதைய சூழலில் வெடிப்பு சத்தம் எதுவுமின்றி அமைதியான முறையில் கோவிட்-19 வைரஸ் மக்களின் உயிரை பறித்து வருவதாக நியூயார்க் ஆளுநர் ஆண்ட்ரூ குவோமோ குறிப்பிட்டார். அந்த திடீர் தாக்குதலிலிருந்து மீண்டது போல இந்த வைரஸ் அச்சுறுத்தலில் இருந்தும் மீளுவோம், இது நியூயார்க் மக்களை மனதளவில் இன்னும் பலப்படுத்தும் என அவர் நம்பிக்கை கூறினார். செப்டம்பர் 11 தமது வாழ்நாளில் சந்தித்த பேர் அழிவு என கூறி வந்த ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் இந்த வைரஸ் தாக்குதல் அதைவிட கொடியது என வகைப்படுத்தினர். தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னரும் மக்கள் அக்கட்டடத்தின் கீழ் ஒன்று கூடுவது, ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறுவது, கட்டி தழுவுவது ஆகிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த வைரஸ் தொற்றில் ஒருவர் மற்றவரை தொட முடியாது. யார் ஒருவர் அத்தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கணிக்க முடியாது. எப்போது அது நம்மை தொற்றும் என்பது கூட தெரியாத ஆபத்தான நிலையை அவர்கள் சுட்டிக்காட்டினர். இரட்டை கோபுர தாக்குதலின் போது பணியாற்றிய செய்தியாளர்கள் அந்த பயங்கரவாத தாக்குதல் செய்தி தம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆனால் தற்போதைய நிலவரம் தம்மை அச்சத்தில் உறைய வைத்திருப்பதாக கூறினர். நியூயார்க்கில் அதிர்ச்சிக்குரிய சம்பவங்கள் நிகழ்வது புதிது அல்ல. ஆயினும் அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகையை கொண்ட மாநிலமான நியூயார்க்கில் வைரஸின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மக்கள் அனைவரும் பீதியில் முடங்கி கிடக்கின்றனர். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் இறந்து விட்டதாக சில ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இருதய அறுவை சிகிச்சையின் போது கிம் சுயநினைவை இழந்ததாகவும் நேற்றிரவு அவர் மரணமடைந்ததாகவும் அந்த ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. உண்மையா என்று பலரும் வினவும் வேளை அத்தகவல்களை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ செய்யாமல் வடகொரிய அரசாங்கம் மௌனம் காக்கிறது. கிம் ஜாங் உன் இறந்துவிட்டதாக நம்பிக்கைக்குரிய தரப்பிடமிருந்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக ஹாங்காங் பிராட்காஸ்ட் நெட்வொர்க் தொலைக்காட்சி நிலையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இம்மாத தொடக்கத்தில் இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்ட போது சுய நினைவை இழந்த கிம்முக்கு மூளை சாவு ஏற்பட்டதாக ஜப்பானிய ஊடகத்தின் செய்தி குறிப்பிடுகிறது. இருதய அறுவை சிகிச்சையின் போது மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருந்த கிம்முக்கு கைகள் நடுங்கிய நிலையில் மருத்துவர் இரத்த நாளங்களை இணைத்ததாக சீன ஊடகங்கள் கூறுகின்றன. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருப்பதாகவும் எதுவும் நிகழாதது போல வடகொரிய ஊடகங்கள் செய்தி வெளியிடுவதாகவும் ஆசிய நாடுகளின் சில ஊடகங்கள் விமர்சித்துள்ளன. இந்நிலையில் கிம் ஜாங் உனுக்கு சொந்தமான ரயில் வடகொரியாவின் கிழக்கு பகுதியில் நிறுத்தி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அவர் அங்குள்ள உல்லாச தங்கும் விடுதியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கலாம் என மேலும் சில தரப்புகள் கருத்துரைத்துள்ளன. அடுத்தடுத்து தகவல்
தகவல்கள் வெளியிடப்பட்டாலும் எது உண்மை எது வதந்தி என்று உறுதிப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இம்மாத தொடக்கத்திலிருந்து கிம் ஜாங் உன் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை என்பதால் உண்மையிலேயே அவருக்கு என்னமோ நடந்துவிட்டது என்று ஆருடங்கள் வலுக்கின்றன. அனைத்துலக தடைகளுக்கும் எச்சரிக்கைகளுக்கும் அஞ்சாமல் அணுவாயுத சோதனைகளால் உலகையே மிரட்டி வந்த 36 வயதே ஆன கிம் ஜாங் உன் தற்போது தமது மரணம் குறித்த உறுதிப்படுத்தப்படாத தகவல்களால் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். நேபாளம் காட்மாண்டுவில் ஏறக்குறைய 9000 பேரின் உயிரை பறித்த நிலநடுக்க பேரிடரின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. பேரிடரில் அழிந்த அப்பகுதியை மீண்டும் எழுப்ப அந்நாட்டு அரசாங்கம் முயன்று வரும் வேளையில் COVID-19 வைரஸ் தொற்றால் அமல்படுத்தப்பட்டிருக்கும் நடமாட்ட முடக்க நிலை அதற்கான கட்டுமான பணிகளை தாமதப்படுத்தியுள்ளதாக பிரதமர் KP ஷர்மா ஒலி ஆதங்கம் தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு ஏப்ரல் 25 தேதி 7.8 மெக்னிடியூடாக பதிவான நிலநடுக்கம் உலுக்கியதில் நகர்களும் நூற்றாண்டு கால புராதன கட்டடங்களும் அரசு குடும்பத்து அரண்மனைகளும் வீடுகளும் என லட்சக்கணக்கான கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. அப்பேரிடரில் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு KP ஷர்மா ஒலி நினைவு நாள் அறிக்கையின் வழி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். காத்மாண்டுவில் சேதமடைந்த புனித குளத்தை மறுசீரமைக்கும் பணிகளும் தற்போதைய இந்த நடமாட்ட முடக்க நிலையால் நிறுத்தி வைக்கப்படுவதாக அவர் சொன்னார். நேபாளத்தை மறுசீரமைக்கும் பணிகளுக்கு ஆதரவு வழங்கி வரும் தரப்புகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட பிரதமர் COVID-19 வைரஸ் தொற்று அப்பணிகளுக்கு இடையூறை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். அந்நாட்டின் தேசிய மறுசீரமைப்பு நிர்வாகம் இதுவரை 63 விழுக்காட்டு வீடமைப்பு திட்டங்களை நிறைவு செய்திருப்பதாக குறிப்பிட்ட அவர் எஞ்சியுள்ள கட்டுமான பணிகள் இன்னும் சில காலத்துக்கு நீடிக்கும் என்றார். நிலநடுக்கத்தில் வீடுகளையும் உறவுகளையும் இழந்த மக்களில் பெரும்பாலோர் குறிப்பாக ஏழை மக்கள் கடந்த 4 ஆண்டுகளாக வாடகை வீடுகளில் வசித்து வருகின்றனர். பேரிடர் நிகழ்ந்த அடுத்த ஓராண்டுக்குள் புதிய வீடுகளை கட்டித்தருவதாக வாக்குறுதி அளித்த அரசாங்கம் கட்டுமான பணிகளை தாமதிப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் உட்பட சில தரப்பினர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். அத்துடன் ஏற்கனவே கட்டி முடித்து வழங்கப்பட்ட வீடுகள் அளவில் மிக சிறியதாகவும் போதுமான அறை வசதிகளும் இன்றி இருப்பதாக அவர்கள் வருந்துகின்றனர். செல்சி அணி பிரான்சை சேர்ந்த அதன் தாக்குதல் ஆட்டக்காரர் ஒலிவியர் ஜிஹோடின் ஒப்பந்தத்தை அடுத்த ஆண்டு ஜூன் வரை நீட்டித்துள்ளது. அந்த அறிவிப்பின் வழி அவர் வேறு அணியில் இணையக்கூடும் என்று வெளிவந்த தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018 ஆண்டு ஒலிவியர் ஜிஹோ அர்சனல் அணியில் இருந்து செல்சி அணியில் இணைந்தார். பிரான்சிற்காக 97 முறை களம் இறங்கி 39 கோல்களை புகுத்திய அந்த 33 வயது கால்பந்து நட்சத்திரம் நாட்டிற்காக அதிக முறை கோல் புகுத்தியவர்களின் பட்டியலில் மிஷல் பிளத்தினி தியரி ஹொனரிக்கு அடுத்து 3ஆம் நிலையில் உள்ளார். பிரிட்டனின் மக்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வாரத்திலிருந்து அர்சனல் அணி அதன் கால்பந்து பயிற்சியை தொடங்க உள்ளது. COVID-19 வைரஸ் தொற்றை தடுக்க பிரிட்டன் அரசாங்கம் விதித்திருக்கும் நடைமுறைகளை பின்பற்றியே பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அவ்வணி தெரிவித்துள்ளது. பிரீமியர் லீக் விளையாட்டாளர்கள் சுழல் முறையில் பயிற்சிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவதோடு அவர்களிடையே சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுவதும் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. COVID-19 முடக்க நிலையால் இன்று நடத்தப்படவிருந்த லண்டன் மாரத்தான் நெடுந்தூர ஓட்டம் அக்டோபர் 4 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் தலைநகர் நெடுகே சுமார் 43,000 பங்கேற்பாளர்களுடன் நடைபெறும் அந்த நெடுந்தூர ஓட்டத்தில் இவ்வாண்டு மிகவும் திடமான ஆரோக்கியமான ஓட்டக்காரர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படும் என அதன் ஏற்பாட்டு குழு தெரிவித்தது. குரலும் விளக்கமும் குரல் 273 வலியில் நிலைமையான் வல் உருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவனின் செயல் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்ததற்கு ஈடாகும் என்கிறார் திருவள்ளுவர்.
மீண்டும் நாளை சந்திப்போம். விடைபெறுகிறேன்.